சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். சமேயிவான் சஜ்ஜன சம்பதா சதா சமேதசே ஞான சமுத்ர சந்நிபம் சமே புதாயஸ்ய சத பிரசம்சகாஹ சமே குருர் வீர சமேத ராகவ. சஜ்ஜன சம்பதா, செல்வங்களிலே பல வகைகள் இருக்கின்றன. லக்ஷ்மியிலே அஷ்டலக்ஷ்மி இருப்பது போல ஒரு மனிதனுக்கு வாய்க்கக்கூடிய செல்வங்களிலே சஜ்ஜன சம்பத் என்பது ஒரு செல்வம், நல்லோர்கள் தருகிற செல்வம். இந்த நல்லோர் செல்வம் என்பது இந்த சுவாமிக்கு எப்பொழுதும் ஏற்பட்டிருந்தது. நல்லோர்களுக்கு என்ன செல்வம் என்றால் வைதிக ஸ்ரீ என்ற வேத செல்வம், பிரம்மவித்வம் என்ற வேதாந்த செல்வம், கல்வி செல்வம், செவி செல்வம், இதெல்லாம் சஜ்ஜன சம்பத். இவற்றோடு கூட எப்பொழுதும் கூடியவர். ஞான சமுத்திரம் போலே, கல்வி கடல் போலே இருக்கிறவர். எவரை எல்லா பண்டிதர்களும் பாராட்டுகிறார்களோ, சமே புதாக எல்லா பண்டிதர்களும், எஸ்ய பிரசம்சகாக எவருடைய பாராட்டாளர்களோ, அந்த சத்புருஷர் வீர சமேத ராகவஹ, தன்னுடைய பெயரில் வீர என்பதை கூட்டிக் கொண்ட ராகவரானவர், சஹ மே குருஹு, அவர் எனக்கு ஆச்சாரியராக இருக்கிறார் என்று ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை. ஒவ்வொரு வரியும் சமே என்று ஆரம்பிக்கிறது. சமே இவான், சமே ததே, சமே புதாஹ, சமே குருஹு என்று வெவ்வேறு பதங்கள். ஆனாலும் முதல் இரண்டு எழுத்துகள் எல்லாவற்றிலும் ஒன்று, சமே என்று. இந்த சமே நாலு தடவைதான் என்பதில்லை, அதிகப்படியாகவும் ஒரு சமே உண்டு. சமே குரு வீர சமேத ராகவ என்ற வரியிலே இரண்டு தடவை சமே வந்தது. ச என்கிற எழுத்து ஒவ்வொரு பாதத்திலும் ரெண்டு தடவை வந்தது, ஆக மொத்தம் எட்டு தடவை என்பது இன்னொன்று. சமே இவான் சம்பதா சமேதே சமுத்ர சமே புதாஹ சதஹ சமே குருஹு சமேத, எட்டு தடவை முதல் எழுத்தாக சா என்பது வந்தது, அஷ்டப்ராசம் போல. வாஸ்தவத்திலே சஹா என்பது மேலும் மூன்று தடவை கூட வந்திருக்கிறது. சந்நிபா சதா முதலிய பதங்களிலே பதினொன்று தடவை ஒரே எழுத்து வந்திருக்கிறது. இருந்தாலும் ஏன் எட்டு தடவை என்பதை பொறுத்துக்கிறோம் என்றால், ஒவ்வொரு வரியிலும் முதல் எழுத்து ஏழாவது அல்லது எட்டாவது எழுத்து, இந்த மாதிரி சமமான இடைவெளியிலே சா என்று வருகிறது. பதினொன்று தடவை சா என்கிற எழுத்து வந்ததே, பதினொன்று தடவைகளிலேயும் ஒரு பதத்தினுடைய முதல் எழுத்தாகவே வந்திருக்கிறது. இது தவிர சம்பதா சதா முதலிய இடங்களிலேயும் அனுப்பிராசம் இருக்கிறது. வர்ணாவிருத்தி அனுப்பிராசக, ஒரே எழுத்து திரும்பி திரும்பி வந்தால் அதற்கு அனுப்பிராசம் என்று பெயர். அந்த சப்த அலங்காரம் இதில் இருக்கிறது. வழக்கம் போல மூன்று சிறப்புகள் சொல்ல வேண்டும். அதில் ஒன்று சப்தம், இரண்டாவது ஸ்லேஷாலங்காரம் என்பது. சமே என்று மூன்றாவது வரியிலே அந்த பதத்துக்கு எல்லாரும் என்ற அர்த்தம். சமே என்று இதே நாலாவது வரியிலே வரும்பொழுது அது சஹ மே என்று பிரிந்து அவர் என்னுடைய என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. இதை கண்ட ஸ்லேஷம் என்பார்கள்.
பிரிப்பதனாலே வந்த இரண்டாவது அர்த்தம். பிரிக்காமல் சமே என்று சொன்னால் எல்லாரும் என்ற அர்த்தம், சர்வே என்ற அர்த்தம். சுகா மே என்று பிரித்தால் நாலாவது வரியில் வந்த அர்த்தம். இது ஸ்லேஷாலங்காரம் என்கிற இரண்டாவது சிறப்பியல்பு. அடுத்தது வழக்கம் போல மூன்றாவது. இன்றைய உபன்யாசத்தினுடைய தலைப்பு என்னவோ அதை இந்த ஸ்லோகம் சூச்சிக்க வேண்டும் என்பது சூச்சிக்கிறது. இந்த உபன்யாசத்தினுடைய தலைப்பு சமே இவான் என்று இதில் முதல் பதம் சூச்சிக்கும்படியாக பெற்றனை நீயே மற்றுளவெல்லாம் என்பது. சமே இவான் என்றால் கூட பெற்றவர், அவற்றை அடைந்தவர். இந்த ஸ்லோகத்திலே சஜ்ஜன சம்பத்தை அடைந்தவர், சஞ்சன சம்பத்தோடு கூடியவர் என்ற அர்த்தம். பெற்றனை என்பதற்கும் அடைந்தாய் என்றுதான் அர்த்தம். அந்த அடைந்தாய் பெற்றனை என்பதை சூச்சிக்கும் வகையிலே இந்த ஸ்லோகம் சமேயிவான் என்ற பதத்தோடு ஆரம்பிக்கிறபடியினாலே முத்ராலங்காரமும் வந்தது. இப்படி வழக்கம் போலே இன்றைய புதிய ஸ்லோகத்திலும் மூன்று அலங்காரங்கள், அதே மூன்று அலங்காரங்கள் இருக்கின்றன. அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதியாஹ தயாதரங்கானுசரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். இதனுடைய கிட்டத்தட்ட தமிழாக்கம் சர்வஜ்ஞன் தயஜனு சரிக்கின்ற கடாட்சங்கள் சரஸ்வதியை கொடுக்கட்டும் சம்ஸ்ரிதனாம் அடியேற்கு. இதிலே சரஸ்வதி சம்ஸ்ரிதன் முதலிய பதங்கள் இந்த ஹஜக்ரீவ ஸ்தோத்திர ஸ்லோகத்திலிருந்து அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டன. சர்வஜ்ஞன் என்பது மட்டும் புது பதம், ஸ்லோகத்திலே மூலத்திலே இல்லை. ஹயக்ரீவர் ஞானத்துக்கு அதிபதியாக பற்றியாலே அவரை சர்வஜ்ஞன் என்கிறோம். அவருடைய தயையை அனுசரிக்கின்றார் என்பது தயா அனுச்சராக கட்டாட்சாக, தயையை அனுசரிக்கின்ற கட்டாட்சங்கள் என்று ஸ்லோகத்தினுடைய அனுவாதமாகவே இருக்கிறது. திஷந்து சரஸ்வதி என்பது சரஸ்வதியை கொடுக்கட்டும் என்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சம்ஸ்ரித காமதேனும் என்றிருப்பது சம்ஸ்ரிதனான அடியேனுக்கு இஷ்டத்தையெல்லாம் காமதேனு பசு கொடுப்பது போலே சரஸ்வதியை கொடுக்கட்டும் என்று அந்த ஸ்லோகத்தினுடைய சில பதங்களை வைத்து அனுவாதம் நடந்திருக்கிறது. ஒவ்வொருவரையும் சா என்று ஆரம்பித்து இப்பொழுது இன்றைய உபன்யாசத்து விஷயம் பெற்றனை நீயே மற்றுளவெல்லாம் என்பது. மும்மணி கோவிலே இருக்க வேண்டிய 30 பாசுரங்களிலே இருக்கிற 10 பாசுரங்களிலே இது கடைசி 10வது பாசுரம். 8 வரிகள் கொண்ட பாசுரம், அதனுடைய முதல் வரி பெற்றனை நீயே மற்றுளவெல்லாம் என்பது. பகவானை பார்த்து பேசுகிறார் மற்றுள எல்லாம் நீயே பெற்றனை என்று. பெற்றனை என்பதற்கு வியாக்கியானங்களிலே முக்கியமாக 2 அர்த்தங்களை காட்டுகிறார்கள். பெற்றனை பெற்றெடுத்தனை, பெற்றோர் என்றால் தாய் தந்தையர் என்ற அர்த்தம். பெறுதல் என்பது மகப்பேறு அடைதல். பகவான் தான் எல்லாவற்றையும் பெற்றவன் என்றால் அவனே எல்லாவற்றுக்கும் காரணமானவன், உண்டாக்கினவன் என்று அர்த்தம். வேதாந்தத்திலே இதை ஜகத் காரணம் என்ற கலைச்சொல் மூலம் சொல்வார்கள். பகவான் ஜகத் காரணம், அவன் ஜகத்தை சிருஷ்டி பண்ணினவன், உண்டாக்கினவன். பெற்றனை என்றால் உண்டாக்கினாய் என்று அர்த்தம். இந்த முதல் அர்த்தத்தை இன்றைய உபன்யாசத்தினுடைய முதல் கருத்தாக பார்க்க போகிறோம். உலகை படைத்தவன் என்கிற அர்த்தம்.
பரம்பொருள் உலகை படைத்தது என்று உபனிஷத்து சொல்லுகிறது. நாம் நாலு காலக்ஷேப கிரந்தங்கள் என்று சொல்லுகிறோமே, முக்கியமாக ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், ரகசிய திரைசாரம், பகவத் விஷயம் என்று. இந்த நாலு கிரந்தங்களுமே பரம்பொருளை நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது முக்கியமாக அவன் உலகை படைத்த காரணமானவன் என்பதைத்தான் சொல்லி நமக்கு அறிமுகப்படுத்துகின்றன. எப்படி ஜெகத்காரணம் யார், இயற்கையான பிரகிருதியா அல்லது ஜீவாத்மா அல்லது ஒருவன் அன்றி பல பேர் சேர்ந்தா என்றெல்லாம் சந்தேகம் வரும் பொழுது, ஜெகத்காரணம் யார், அவன் பிரதானத்திலிருந்தும், பிரதானம் என்பது பிரகிருதி என்கிற இயற்கைக்கு பெயர், அதிலிருந்தும் வேறுபட்டு, ஜீவாத்மாவிலிருந்தும் வேறுபட்டு, பரமாத்மா என்கிற ஒரு சேதனன் என்பதை நிர்தாரணம் பண்ணுவதுதான் பிரம்மசூத்திரம் என்ற வேதாந்த சூத்திரங்களிலே, பாதராயண சூத்திரங்களிலே முதல் அத்தியாயத்தினுடைய சாரம் அது. யார் பரமாத்மா என்று கேட்டால், மற்றுள்ளதெல்லாம் எவன் பெற்றானோ உண்டாக்கினானோ அவனே பரமாத்மா என்பது அங்கே நிஷ்கர்ஷம். உபனிஷத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை காட்டி இது தொடங்குகிறது. யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே. ஸ்ரீபாஷ்யம் பேசுகிறது. இந்த உபனிஷத் வாக்கியத்தின் மூலம் இது ஜகத்காரணம் பிரம்மேத்யவகம்யதே கிந்தத் ஜகத்காரணம் இத்யபேக்ஷாயாம் ததேவ சோம்யேதமக்ராசீத் சத்தேஜோ ஸ்ருஜத ஆத்மா வா இதமேக ஏவாக்ர ஆசீத் சைவ ந ஸ்ருஜத இதி சாதாரண சப்தைஹி ஜகத்காரணே நிர்திஷ்டே ஈக்ஷண விசேஷ ஆனந்த விசேஷ ரூப விசேஷ அர்த்தஸ்வபாவாதி பிரதான க்ஷேத்ரஜ்ஞாதி வ்யதிரிக்தம் பிரம்ம இத்யுக்தம் என்கிறது ஸ்ரீபாஷ்யவரி. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், பெற்றனை நீயே மற்றுளவெல்லாம் என்பதற்கு என்ன அர்த்தமோ அதுதான். மற்றுள்ளவெல்லாம் பெற்றது பிரதானமா, மற்றுள்ளவெல்லாம் பெற்றவன் க்ஷேத்ரஜ்ஞனா என்றெல்லாம் சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டு, கிடையாது மற்றெல்லாம் பெற்றவன் பகவான் என்கிற பரமாத்மாவே என்பதுதான் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய குறிக்கோள். பெற்றனை நீயே மற்றுளவெல்லாம் சர்வ ஜகத் காரணமானவன் நீதான். சர்வ ஜகத் காரணம்தான் பிரம்ம என்று தைத்திரிய உபனிஷத் சொல்லிவிட்டது. ஆனால் பிரம்மா என்ற பெயர் கொண்ட அந்த சர்வ ஜகத் காரணம் எது அது என்று நாம் கேட்கிறோம். அதற்கு மற்ற உபனிஷத்துகளில் இருக்கிற வரிகள் அந்த ஜெகத்காரணத்துக்கு சத்து என்று பெயர் கொடுக்கிறது, ஆத்மா என்று பெயர் கொடுக்கிறது, சஹ என்று சுட்டி காட்டுகிறது. இதெல்லாம் கூட சாதாரண சப்தங்களாக இருக்கின்றன. இப்படி சத்து ஆத்மா சஹ என்றெல்லாம் சொல்லப்படுகிற அந்த ஜெகத்காரணமானது பிரதானமோ ஜீவாத்மாவோ ஜீவ சமஷ்டியோ எது தெரியவில்லையே என்று ஆராய்ந்தால், அதே உபனிஷத்துகளிலே ஈக்ஷண விசேஷம் ததைக்ஷ
தவஹுஸ்யாம் பிரஜாயேயேதி என்று அது சங்கல்பித்துக் கொண்டதாக சொன்னதாலே, மேலும் ஆனந்த விசேஷம் அது ஆனந்தமயமாக இருப்பதாக சொன்னதாலே, மேலும் ரூப விசேஷம் அந்தரதிகரணத்திலே தாமரை கண்ணனான ஒரு வடிவம் அவனுக்கு சொன்னதாலே, இதையெல்லாமும் அதே உபனிஷத்துகள் பேசினபடியாலே ஈக்ஷத்யதிகரணம் ஆனந்தமயாதிகரணம் அந்தரதிகரணம் முதலிய அதிகரணங்களிலே இந்த ஜகத்காரணமான பரம்பொருளானது பிரதானமன்றி க்ஷேத்ரஜ்ஞரன்றி இவர்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு சேதன வஸ்து அதுதான் பிரம்ம என்று சொல்லப்பட்டது என்று இந்த ஸ்ரீபாஷ்ய வரிக்கு அர்த்தம். ஆகஜாலே மற்றுள்ளவெல்லாம் பெற்றது பிரகிருதி என்று, மற்றுள்ளவெல்லாம் பெற்றவன் ஜீவாத்மா அன்று, மற்றுள்ளவெல்லாம் பெற்றனை நீயே என்று பகவானிடம் பேசுகிறார். எதிலிருந்து இந்த பூதங்கள் உண்டாகின்றனவோ என்று சொல்லி பரம்பொருளுக்கு ஒரு லட்சணம் சொல்லி இது உருவாக்கியம். அதை சத்தென்றும் ஆத்மா என்றும் வேறு பொதுப்படியாக தெரிவித்தன வேறு சில வாக்கியங்கள். இவற்றால் எல்லாம் நிர்தாரணம் கிடைக்கவில்லை. அந்த நிஷ்கர்ஷத்துக்காக ஈக்ஷதி ஆனந்தமய அந்தரதிகரணங்கள் பிரம்மசூத்திரத்திலே ஏற்பட்டன. சங்கல்பம் பண்ணுகிறவன் ஆனந்தமே மயமானவன், தங்க வடிவு கொண்டவன் என்றெல்லாம் காட்டுகிற மற்ற உபநிஷத் வாக்கியங்கள் இந்த நிஷ்கர்ஷத்துக்கு உதவுகின்றன. ஈக்ஷணம் இருக்கிற காரணத்தாலே அது பிரதானமாக முடியாது, ஆனந்தமயம் என்று சொன்னதனாலே ஜீவாத்மாவும் ஆக முடியாது, பரம்பொருள் இவற்றுக்கு அப்பாற்பட்ட வேறொரு வஸ்து அதுதான் ஜெகத்காரணம் என்று வேதாந்த சாஸ்திரம் ஆரம்பத்திலேயே தெரிவிக்கிறது. அதனால்தான் பெற்றனை நீயே மற்றுளவெல்லாம் என்கிறது மும்மணிக்கோவை. ஸ்ரீபாஷ்யத்திலே முதல் அத்தியாயம் முழுவதுக்கும் இதுவே சாரமான கருத்து. பெற்றனை, பெற்றெடுத்தனை, பெற்றவள் குழந்தை பெறுதல் பிரசவத்தை கூறுகிறது, உற்பத்தி காரணம் எல்லாவற்றுக்கும். ஆனால் காரணமான வஸ்துவுக்கெல்லாம் பிரசவம் என்கிற பதத்தை சொல்ல முடியுமா என்ன? பரம்பொருள் உலகத்தை உண்டாக்கியது என்று சொன்னால் சரி, ஆனால் பரம்பொருள் உலகத்தை பிரசவித்தது என்று சொல்லலாமோ என்று ஆட்சேபித்தால் அந்த ஆட்சேபமும் தேவையில்லை, சொல்லலாம் என்றுதான் உபனிஷத் காண்பிக்கிறது. எதப்ரசூதா ஜகத பிரசூதி, பிரசவித்ததாகத்தான் சொல்லுகிறது பரம்பொருள். எல்லாவற்றையும் படைத்தவன் பரமனே. இந்த கருத்து முக்கியமானபடியாலே நாலு காலக்ஷேப கிரந்தங்களிலும் விளக்கப்படுகிறது என்று சொன்னோமே, ஒன்றாயிற்று இப்பொழுது. அடுத்தது கீதா பாஷ்யத்திலே எப்படி விளக்கம் என்று கேட்டால், கீதா பாஷ்யத்துக்கு மூல கிரந்தம் இருக்கிறதே பகவத்கீதை, அதிலே முதலிலே பார்ப்போம். கிருஷ்ணன் சொல்லுகிறான், அஹம் கிருஷ்ணஸ்ய ஜகத பிரபவ பிரளயஸ்ததா கிருஷ்ணஸ்ய ஜகத கிருஷ்ணஸ்ய எல்லாம் என்று மும்மணி கோவை. பிரபவ பெற்றவன் ஏழாம் அத்தியாயத்தில் இருப்பது தவிர பத்தாம் அத்தியாயத்திலே அஹம் சர்வஸ்ய பிரபவ மத்தசர்வம் பிரவர்த்ததே, எல்லாவற்றையும் பெற்றவன் நான், அகம் சர்வஸ்ய பிரபவஹ. அதைத்தான் இங்கே பெற்றனை நீயே மற்றுள்ள எல்லாம் என்று. அங்கே கீதா பாஷ்யம், அகம் சர்வஸ்ய விசித்திர சிதசி பிரபஞ்சஸ்ய பிரபவஹ சத்தி காரணம், நான் எல்லாம் என்ற விசித்திரமான சேதன அச்சேதன பிரபஞ்சத்துக்கு உற்பத்தி காரணமாக இருக்கிறேன், பெற்றவனாக இருக்கிறேன் என்று கிருஷ்ணன் சொல்லுகிறான் கீதாபாஷ்யம்.
ब्रह्मादिस्तम्भपर्यन्तानि उच्चावचभावेन अवस्थितानि चिदचिन्मिश्राणि मदीयानि सर्वाणि भूतानि इत्युप இது எந்த இடத்துல இருக்கு கீதா பாஷ்யம்? ஏதத்யோனீனி சர்வாணி பூதானி த்யுபதாரய. சர்வாணி பூதானி எல்லாமே, மற்றுள்ளவெல்லாமே ஏதத்யோனீனி இதிலிருந்து உண்டானவை என்று தெரிந்து கொள் என்று நிர்ணயம் பண்ணு. ஒரு ஸ்லோகத்திலே கிருஷ்ணஸ்யா, இன்னொரு ஸ்லோகத்திலே சர்வஸ்யா, இன்னொரு ஸ்லோகத்திலே சர்வாணி. இதைத்தான் மும்மணிக்கோவை எல்லாம் என்று தமிழிலே அனுமதிக்கிறது. ஒரு ஸ்லோகத்திலே பிரபவா உற்பத்தி காரணம், இன்னொரு ஸ்லோகத்திலே மதியானி சர்வாணி என்று சொந்தம் கொண்டாடுகிறது, என்னுடையவை எல்லாம் என்று. இப்படி ஓரிடத்திலே நான் உற்பத்தி காரணம் என்கிறான், இன்னொரு இடத்திலே அந்த பூதங்கள் எல்லாம் எனக்கு சொந்தமாய் என்னை சேர்ந்தவை என்று சொல்கிறான். இந்த இரண்டையும் சேர்த்து ஒரே வார்த்தையாலே சொல்ல முடியுமோ என்றால், உற்பத்தி காரணம் என்பது ஒரு வார்த்தை, நான் அவற்றுக்கு சொந்த காரணம் என்பது வெவ்வேறாயிற்று. அதனாலே நாம் குழம்புவோம். ஆனால் தமிழிலே பெற்றனை என்ற பதம் கை கொடுக்கிறது, அதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. நீ உற்பத்தி காரணமானா என்பது ஒன்று, நீ உடைமையாக உன்னதாக அவற்றை கொண்டா என்பது ஒன்று, நீ அவற்றை பெற்றாய் அடைந்தாய். ஆகையால் பகவத் ராமாவுடைய இரண்டு கருத்துகளையும் சேர்த்து பகவத்கீதைக்கு பாஷ்யம், கீதா பாஷ்யத்தில் ரெண்டு அர்த்தம் சொன்னாரே, அது ரெண்டையும் சேர்த்து பெற்றனை, எல்லாம் பெற்றனை என்று இரண்டே பதங்களாலே சொல்ல முடிந்தது தேசிகனாலே. ஸ்ரீபாஷ்யத்திலும் கீதா பாஷ்யத்திலும் பெற்றனை நீயே மற்றுளவெல்லாம் என்பது விளக்கப்பட்ட விதத்தை இதுவரை கேட்டோம். அடுத்ததாக மூன்றாவது கிரந்தம் பகவத் விஷயத்திலும் இது இருப்பதை இப்பொழுது கேட்கப் போகிறோம். அதற்கு மூல நூலான திருவாய்மொழியிலே தானோருருவே தனிவித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மற்றும் மற்றும் முற்றுமாய் தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண் வளரும் வானோர் பெருமான் மகமாயன் வைகுந்தன் எம்பெருமானே. இந்த பாசுரத்திலே பெற்றனே நீயே மற்றவெல்லாம் என்பதை இரண்டு விதமாக இதில் தெரிவித்திருக்கிறார். முதலிலே இன்னொன்றை கவனிப்போம். இந்த பெற்றனை நீயே மற்றுள்ளவெல்லாம் என்பதை எந்த பெருமாளுக்கு தேசிகர் பாடிக்கொண்டிருக்கிறார் என்றால், தெய்வநாயகா என்று முதல் பாசுரத்திலேயே அவர் கூப்பிட்டு விட்டார். தெய்வநாயகா, நீ மற்றுளவெல்லாம் பெற்றனை என்று. அதையேதான் இந்த திருவாய்மொழியும், தெய்வ நாயக என்பதை தமிழிலே வானோர் பெருமான் என்கிறது. அந்த வானோர் பெருமானவன் மற்றுளவெல்லாம் பெற்றானா என்றால், மற்று என்றால் தன்னை தவிர்த்த மற்ற எல்லா வஸ்துக்களையும் பிற வஸ்துக்கள் என்றர்த்தம். அந்த மற்று என்கிற தேசிகன் அருளி செய்த பதமானது திருவாய்மொழியின் இந்த பாசுரத்திலிருந்து எடுத்தது. இந்த பாசுரத்திலே என்ன இருக்கிறது? மற்றும் மற்றும் முற்றுமாய் என்று இருக்கிறது. இந்த முற்றுமாய் என்பதை எல்லாம் என்று சொல்லிவிட்டார், மற்று என்பதை அப்படியே வைத்துக் கொண்டார். இதில் மற்றும் மற்றும் முற்றுமாய் என்கிற திருவாய்மொழியை மற்றுள்ள எல்லாம் என்று தேசிகன்
அனுவதித்திருக்கிறார். தானோர் உருவே தனிவித்தாய், விதை போல பகவான், அந்த விதையிலிருந்து முளைத்தெழுந்த மரங்கள் போலே, தன்னில் மூவர் முதலாயவானோர் பலரும் முனிவரும் மற்றும் முற்றுமாய். திரிமூர்த்திகள் இருக்கிறார்களே தன்னையும் சேர்த்து, பிரம்மா விஷ்ணு சிவன், அவர்கள் முதலான வானோர் பலரும் தேவதைகளும் முனிவரும் ரிஷிகளும் மற்றும் மற்ற தேவ திரியங் மனுஷ்ய சாதரம் எல்லாம் தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி, ஒரு மகா சமுத்திர ஜலத்திலிருந்து அவற்றை எல்லாம் தோற்றி சிருஷ்டி பண்ணி படைத்தெடுத்து அதனுள் கண் வளரும். எந்த சமுத்திர ஜலத்தில் இருந்து இவற்றை எல்லாம் தோற்றினாரோ அதற்குள்ளேயே, அந்த சமுத்திர ஜலத்துக்குள்ளேயே கண் வளருகிறான். சமுத்திர சாயியாக இருக்கிறான் வானோர் பெருமான். அவன் இதிலிருந்தே மா மாயன் என்று தெரிகிறது. இது அவனுடைய லீலா விபூதியை சொன்னது. அவனுக்கு இந்த லீலா விபூதி தவிர நித்திய விபூதி பரமபதம் ஸ்ரீ வைகுண்டம் என்கிற லோகமும் இருப்பது, மற்றுள்ள எல்லாம் என்பதிலே அதுவும் சேர்ந்ததான். அப்படியினாலே வைகுந்தன் என்கிற பதம் திருவாய்மொழியிலே வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் எம் பெருமானே என்ற திருவாய்மொழியினுடைய மைய கருத்தை எடுத்து இங்கே பெற்றனியே மற்றுளவெல்லாம் என்கிறார். தனி வித்தாய் மற்றும் முற்றுமாய் தோற்றி வானோர் பெருமான் என்ற ஆறு பதங்கள் இப்பொழுது நமக்கு முக்கியம் திருவாய்மொழி பாசுரத்திலிருந்து. ஏனென்றால் இந்த ஆறு பதங்களும் அதனுடைய அர்த்தங்களும் மும்மணி கோவையிலே இந்த வரியிலே இருக்கின்றன. மும்மணி கோவையில எப்படி இருக்கிறது, பெற்றனை நீயே மற்று எல்லாம் என்கிற நாலு பதங்கள் இருக்கின்றன. இந்த நாலும் திருவாய்மொழி பதங்கள் மூலமா அமைந்தவை. பெற்றனை என்பதை வித்தாய் தோற்றி என்பதனுடைய அனுகரணம். ஒரு விதை எப்படி மரத்தை உண்டாக்குமோ அது போல சூக்மத்திலிருந்து இறைவன் ஸ்தூலத்தை உண்டாக்கினான் என்று திருஷ்டாந்தம். சின்ன நுண்ணிய வஸ்துவிலிருந்து பெரிய வஸ்து உண்டாவதற்கு விதை திருஷ்டாந்தத்தை காண்பித்து, பகவான் சூக்ம சித்தத்தின் விசிஷ்டனான காரண ரூபமான பகவான் ஸ்தூல சித்தத்தின் விசிஷ்டமாக காரிய ரூபமாக மாறினான். இதுதான் சிருஷ்டி என்பது. திருஷ்டாந்தம் மும்மணி கோவையிலே இல்லை, ஆனால் தனி வித்து என்கிற தனி என்று ஒரு பதம் இருக்கிறதே, உன்னை தவிர வேறு யாரும் இப்படி கிடையாது என்று அது இருக்கிறது. இங்கே பெற்றனை நீயே, வேறொரு வித்து கிடையாது, இது ஒன்று மட்டுமே முற்றுக்கும் வித்து அப்படின்னு திருவாய்மொழி சொன்னதை மும்மணி கோவையிலே நீயே என்று ஏகாரத்தாலே தெரிவித்தது. உன்னை தவிர வேற எதுவுமே கிடையாது, இப்படி சிருஷ்டி பண்ண சாமர்த்தியம் கொண்டது. திருவாய்மொழியிலே மற்றும் இருப்பது என்று இருக்கிறதே, மும்மணி கோவையிலே மற்றுளா என்று அதே பதவி இருக்கிறது. திருவாய்மொழியிலே முற்றுமா என்று இருக்கிறது, மும்மணி கோவையிலே எல்லாம் என்றிருக்கிறது. திருவாய்மொழியிலே வானோர் பெருமான் என்றிருப்பது, மும்மணி கோவையிலே தெய்வநாயகா என்று இருக்கிறது. இந்த ஆறையும் கவனித்தால் இந்த திருவாய்மொழி பாசுரமானது ஒரே வரியிலே சுருக்கப்பட்டு மும்மணி கோவை வரியாக வந்திருக்கிறது. இந்த பாசுரத்திலே பகவத் விஷய சூக்தி என்ன என்றால், லீலோபகரணமாயும் போகோபகரணமாயும் இருந்த உபஜ விபூதி விசிஷ்டனான எம்பெருமான் என்று மூன்று வரிகளிலே லீலோபகரணத்தையும் வைகுந்தன் என்கிற ஒரே ஒரு பதத்திலே இன்னொரு விபூதி நித்திய விபூதியையும் சொன்னதனாலே உபய விபூதி விசிஷ்டனான எம்பெருமான். அது எதற்காக ரெண்டு விபூதிகளை பற்றி உரை பேசுகிறது? மூலத்திலே ரெண்டு இருக்கா என்றால் வைகுந்தம் என்ற பெயர் வரும் வரைக்கும் இருப்பது அத்தனையும் லீலோபகரண போகோபகரணங்களான லீலா விபூதி. அந்த ஒரே ஒரு பதம் நித்திய விபூதி.
இவ்விரண்டு விபூதிகளோடும் கூடினவன் என்று அர்த்தம் காண்பிக்கிறது இந்த திருவாய்மொழி உரை. பெற்றனை என்பதற்கு அந்த விபூதிகளினுடைய உடைமையாளன் என்று இரண்டாவது அர்த்தம் சொல்லப் போகிறோமே, அதுவும் இந்த ஆறாயிரப்படியை அனுசரித்து போகும். ஏனென்றால் உபய விபூதி விசிஷ்டனாகநயம் பெருமான் என்ற இடத்துல ஜெகத் சிருஷ்டியை சொல்லவில்லை பெற்றனை என்பதற்கு, அதை தான் அடைந்திருப்பதைத்தான் பேசுகிறது. திருவாய்மொழியை மட்டும் பார்க்கும் பொழுது பிரச்சனை என்பதற்கு ஒரு அர்த்தம் தான் சொல்ல தோன்றுகிறது. ஆனால் அங்கிருக்கிற பகவத் விஷய சூக்தியை பார்க்கும் பொழுது இரண்டாவது அர்த்தமும் பொருந்துகிறது. இந்த இரண்டாவது அர்த்தத்தை பற்றி சிறிது நேரத்துக்கு பிறகு பார்ப்போம். இப்பொழுது இந்த முதல் அர்த்தத்தை விளக்குவதற்கு நாலாவது கிரந்தமாக ரகசிய திரையசாரத்திலே போவோம். அதிலேயும் பகவானை ஜெகத் காரணமானவன் என்றுதான் விளக்குகிறோம். அதிலே மூலமந்திர அதிகாரம் என்ற ஒரு அத்தியாயம், அதிலே நாராயண என்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற பிரகரணம் இது. நராஜாதானி தத்வானி, நாரம் என்கிற பதத்துக்கு நராதி ஜாதம் என்று அர்த்தம் சொல்லி இப்ப தேசிக சூக்தியை இப்பொழுது பாராயணம் பண்ணுவோம். நாரசப்தார்த்தம் சொல்லுகையாலே மகோபனிஷத் பிரபதிகளில் சொல்லுகிறபடியே பிரம்மேஷானாதி சர்வத்தையும் பற்ற நாராயணனுடைய சர்வவித காரணத்துவமும். சர்வத்தையும் பற்ற சர்வவித காரணம் என்பதுதான் எல்லாம் பெற்றனை என்பது. நராஜாதானி தத்வானி என்று ஒரு மேற்கோஷ்லாக நடிக்கிறாரே, இது மகாபாரதத்திலே இருக்கிறது. நர என்கிற பதம் அழியாத வஸ்து என்கிற அர்த்தத்தை கொடுக்கிறதுனாலே அது பரம்பொருளை குறிக்கிறது. அந்த நரனிடமிருந்து உண்டான தத்துவங்கள் நாரங்கள் என்று பெயர். தத்துவங்கள் என்றால் என்ன? பூமி முதலியவை, பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள் எல்லாம் நாரங்கள். அவற்றுக்கு மூலமான சில தத்துவங்களும் நாரங்கள். அவையாவும் நராஜாதானி என்று பகவானே ஜெகத்காரணம் என்பதை வியாசர் விளக்கினார். மகோபனிஷத் என்று ஒன்று சொல்கிறாரே, அது என்ன என்றால் ஏகோஹவை நாராயண ஆசீத் என்று ஒரு மந்திரத்தை ஆரம்பிக்கிறது. பிறகு பிரம்மானேஷானஹ என்கிறது அந்த மகோபனிஷத். நாராயணன் மட்டும் தனியாக இருந்த ஒரு காலத்திலே பிரம்மாவும் இல்லை ஈசானனும் இல்லை என்று விளக்கிவிட்டு பிறகு அது உலக படைப்பை பேசியது. இதனால் நாராயணனே ஜெகத்காரணம் என்பதை ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறது. இதையும் அடுத்தபடியாக காட்டுகிறார் தேசிகன் தம்முடைய நூலிலே. இவ்வாறாக நாராயணனுடைய காரணத்துவம் யாரை பற்ற எதை பற்ற என்று கேள்வி கேட்டால் பிரம்மேஷானாதி சர்வத்தையும் பற்ற என்று பதில். சர்வரையும் என்னாமல் சர்வத்தையும் என்று சொன்னவருக்கு சேதனங்களோடு அச்சேதனங்களையும் பற்ற என்று சொல்வதிலே நோக்கு. சர்வத்தையும் என்று சொல்கிறார் ரகசிய திரைசாரத்திலே. சர்வத்துக்கும் காரணம் என்பதை சொல்லிவிட்டு சர்வவித காரணம் என்று உடனே கூறுகிறார். அதுக்கு என்ன காரணத்திலே பலவித காரணங்கள் இருக்கின்றன அப்படியா என்று கேட்டால் அதை பற்றி சிறிது நேரத்துக்கு பிறகு பார்ப்போம். இன்றைக்கு அவகாசம் இருந்தால் பார்ப்போம். இப்பொழுது இதுவரை கேட்டதனுடைய சாராம்சம் என்னவென்றால் பகவான் சர்வ ஜெகத் காரணமானவன் என்பது. அது நாலு காலக்ஷேப கிரந்தங்களிலேயும் சொன்ன விஷயம் என்பதை இன்று பார்த்தோம். அதுவும் பெற்றனை நீயே மற்றுளவெல்லாம் என்ற வரிக்கு அர்த்தமாகிற தாத்பரியமும் இதுதான். முதல் வரிக்கு முதல் தாத்பரியத்தை
நாலு கிரந்தங்களிலிருந்து இன்றைக்கு இதுவரை முதல் பகுதியிலே பார்த்தோம். இதே போல பெருமாள் ஜகத்காரணம் என்று சொல்கிற கிரந்தங்கள் நிறைய இருக்கின்றன. கரணம் காரணம் கர்த்தா என்கிற சகஸ்ரநாமத்திலே பெருமாளுக்கு காரணம் என்று ஒரு திருநாமமே இடுவதற்கு இதுதான் காரணம். அவன் எல்லாவற்றையும் பெற்றான், உண்டாக்கினான், அதனாலே அவனுக்கு காரணம் என்று பெயர். ஐத்தரியத்திலே தத்தோ ராத்திரி ரஜாய தத்திரோ அர்ணவ என்று ஒரு இடத்திலேயும், சூரிய சந்திரமசோ தாத்தாய பூர்வம கல்பயது என்று ஒரு இடத்திலேயும், இந்த சிருஷ்டி பகவான் பண்ணுகிற சிருஷ்டியை அடிக்கடி உபனிஷத்துகள் வர்ணிக்கின்றன. புருஷ சூத்திரத்திலும் கூட பகவான் விராட் புருஷனிடமிருந்துதான் தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதஹ என்று ஆரம்பித்து என்றெல்லாம் பலபடியாக பரம்பரையாக ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று என்று பல படைப்புக்குரியவை சாம அஸ்வ முதலியன விலங்குகள் பல இனங்கள் படைக்கப்படுகின்றன. இந்த விராட் புருஷனிடமிருந்து அவை தோன்றுகின்றன என்று வர்ணனை இருக்கிறது. இப்படி ஜெகத் சிருஷ்டியை வர்ணிப்பது, ஜெகத் காரணமாக அந்த விராட் புருஷனான புருஷோத்தமனை பேசுவது என்பது உபனிஷத்தங்களுடைய மைய கருத்தாக இருக்கிறதுனாலே அவை நாலு காலக்ஷேப கிரந்தங்களிலேயும் முக்கிய தாத்பரியமாக இருக்கின்றன. அதைத்தான் இப்பொழுது மும்மணி கோவையிலே பெற்றனை நீயே மற்றுளவெல்லாம் என்கிற வரிக்கு முதல் தாத்பரியமாக நாம் இதுவரை கேட்டோம். இன்றைய உபன்யாசத்தினுடைய இரண்டாவது பகுதி இப்பொழுது ஆரம்பிக்கிறது. இந்த இரண்டாவது பகுதியிலே பெற்றனை நீயே என்பதற்கு இன்னொரு அர்த்தம் சொல்லப் போகிறோம். ஏற்கனவே கோடிட்டு காண்பித்த அர்த்தம், பெற்றனை என்றால் சிருஷ்டியை பற்றி பேசவில்லை, பெற்றனை என்றால் அடைந்தாய் என்ற அர்த்தம். இன்றைக்கு வழக்காற்றிலே அப்படித்தானே இருக்கிறது, உண்டாக்கினாய் என்று ஒரு அர்த்தம், அடைந்தாய் என்று இன்னொரு அர்த்தம். உண்டாக்கினாய் என்ற அர்த்தத்தை காரணம் என்ற பெயரினாலையும், ஜனனோ ஜன ஜன்மாதிஹி என்ற இடத்திலே ஜனனஹ என்ற பெயராலும் சகஸ்ரநாமம் சொல்லிற்று என்றால், இவன் அவற்றுக்கெல்லாம் சுவாமி உடைமையாளன், அவற்றையெல்லாம் தன்னுடைய சொத்த என்பதையும் இதே விஷ்ணு சகஸ்ரநாமம் லோகஸ்வாமி திருலோகிருது என்று லோகஸ்வாமி என்கிற பெயராலே இந்த உலகங்களுக்கெல்லாம் உடைமையாளன் என்கிற அர்த்தத்தை தெரிவிக்கிறது. சில பாசுரங்களிலே பெற்ற என்பதற்கு உண்டாக்கின என்ற அர்த்தமும், இன்னும் சில பாசுரங்களாலே பெற்ற என்பதற்கு அடைந்த என்கிற அர்த்தமும் சகஜமாக இருந்தன தமிழ் இலக்கியத்திலே என்பதை பார்க்கலாம். என்ன நோன்பு நோற்றாள் கொலோ இவனை பெற்ற வயிறுடையாள், பெற்ற என்றால் பிரசவித்தாய் என்ற அர்த்தம், இவனை பெற்ற வயிறு. பதினாறும் பெற்று பெருவாழ்வு என்று ஒரு பழமொழி உண்டு. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், இதெல்லாம் மூதுரைகள். அங்கெல்லாம் பெற்ற என்பதற்கு அடைந்தாய் என்ற அர்த்தம்.
பிறந்ததிவே முதலாக பெற்றறியே நம்பிரானே பெரியாய்வார். பெற்று என்றால் அடைந்து என்ற பெற்றி நீ போக்குவனோ நம்மாழ்வார். பெற்று என்றால் அடைந்து என்ற இந்த ஆழ்வார் வாசனங்களை அடியொற்றி பெற்ற என்பதற்கு அடைந்த என்கிற அர்த்தம் இப்பொழுது இரண்டாவதுல சொல்ல போகிறோம். நீ மற்றவெல்லாம் பெற்றனை அடைந்தா, எல்லாவற்றையும் நீ அடைந்தா என்று. அது என்ன முக்கியமான தாத்பரியமா? பிற வஸ்துக்களை எல்லாம் பரமாத்மா அடைந்திருக்கிறான் என்றால் அவற்றுக்கெல்லாம் அவன் சுவாமியாக இருக்கிறார், அவையெல்லாம் அவனுடைய சொத்தாக இருக்கின்றன. இது கூட முக்கியமான கருத்து தான் என்பதற்காக இந்த அர்த்தம் கூட நாலு வகை நூல்களிலும் இருக்கின்றன, நாலு காலக்ஷேப கிரந்தங்களிலும் இருக்கின்றன என்று பார்க்க போகிறோம். முதல் வகை உபனிஷத், பிரம்மசூத்திரம், ஸ்ரீபாஷ்யம் முதலியவை. இரண்டாவது வகை பகவத்கீதை, கீதா பாஷ்யம், தாத்பரிய சந்திரிக்கை முதலியவை. மூன்றாம் வகை திவ்ய பிரபந்தம், திருவாய்மொழி, பகவத் விஷயம் முதலியவை. நாலாம் வகை ரகசிய கிரந்தங்கள், மந்திர அர்த்தங்கள் முதலியவை. இன்னொரு விதமாக சொன்னால் நாலு காலக்ஷேப கிரந்தங்களும் நமக்கு நாலு வகை புஸ்தகங்களை தந்திருக்கின்றன. அந்த நாலிலேயுமே இந்த இரண்டாவது கருத்தும் கூட இருக்கிறது என்று. சாந்தோக்கிய உபனிஷத்திலே ஒரு மந்திரம் இருக்கிறது, எஸ் சர்வஜ்ஞ சர்வவிதி யஸ்ய ஞானமயம் தப என்று. அதிலே பரமாத்மாவை வர்ணிக்கும் பொழுது இரண்டு பெயர்கள் சர்வஜ்ஞ சர்வவிதி என்று அடைமொழிகளாக தரப்பட்டன. மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இரண்டும் ஒன்றையே தான் சொல்லுகிறது. சர்வஜ்ஞா என்றால் எல்லாம் அறிந்தவன், சர்வவித் என்றாலும் எல்லாம் அறிந்தவன் என்றுதான் அர்த்தம். அப்படி இரண்டும் ஒன்றையே சொல்லும்படி பக்கத்து பக்கத்து பெயர்களாக அர்த்தத்திலே வித்தியாசம் இருக்காமல் இந்த பெயராயிரத்திலே வரலாமோ என்று பார்த்தால் உரையாளர்கள் இரண்டுக்கும் வெவ்வேறு அர்த்தம் எழுதுகிறார்கள். சர்வஜ்ஞா என்பதற்கு எல்லாம் அறிந்தவன் என்ற அர்த்தம், சர்வவித் என்பதற்கு எல்லாம் அடைந்தவன் என்ற அர்த்தம். எல்லாம் அடைந்தவன் என்கிற அர்த்தம்தான் இப்பொழுது நமக்கு தேவையான அர்த்தம். முண்டக உபனிஷத் சொல்லுகிறது, எஸ் சர்வஜ்ஞ சர்வவிதி எஸ்ய ஞானமயம் தபஹ தஸ்மாதே தத் பிரம்ம நாம ரூப மன்னஞ்ச ஜாயதே என்று. சர்வவித்தி என்பதற்கு எல்லாவற்றையும் அடைந்தவன் என்ற அர்த்தம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தது. வேறு விதமாகவும் இதில் புனருக்தி இல்லை என்று சமாளிக்கலாம். இந்த மந்திரத்தினுடைய உத்தரார்த்தத்திலே தஸ்மாதே தத் பிரம்ம நாம ரூப மன்னஞ்ச ஜாயதே என்கிற பதம் இருக்கிறது. அவனே எல்லாவற்றையும் உண்டாக்கினான் என்ற அர்த்தம், எல்லாம் அவனிடமிருந்து உண்டாயின என்று. அதாவது இந்த மந்திரம் ரெண்டு கருத்துகளையும் சொல்லுகிறது. அவன் எல்லாவற்றையும் அடைந்தான் என்று ஒன்று, அவன் எல்லாவற்றையும் பெற்றான், உருவாக்கினான், உண்டாக்கினான் என்று ஒன்று. இந்த இரண்டையும் சேர்த்து பெற்றனை என்கிற ஒரே பதத்திலே ஒரே வினை சொல்லிலே அடக்கி பெற்றனை நீயே மற்றுளவெல்லாம் என்கிற முண்டக வரியானது, மும்மணிக்கோவை வரியானது இந்த முண்டக மந்திரத்துக்கு அனுவாதமாகிறது. மறுபடியும் இதையே வேறு மாதிரியாக சொல்லி பார்க்கிறேன். பெற்றனை நீயே என்பதற்கு நாம் ரெண்டு அர்த்தங்கள் சொல்லுகிறோமே, அந்த ரெண்டு அர்த்தங்களும் ரெண்டு பாதிகளாக ஒரே மந்திரத்தில் இருக்கின்றன. வேத வித்து பிரம்ம வித்து முதலிய பதங்களிலே வித் என்பதற்கு அறிகிறவன் என்றுதானே அர்த்தம். அப்பொழுது சர்வ வித் என்பதற்கும் அதே அர்த்தம் இருக்கட்டுமே என்றால் அது சர்வஜ்ஞா என்றதோடு ஏகார்த்தமாக ஆகிவிட்டதாலே அதற்கு வேறொரு அர்த்தம் சொல்லும் பொழுது வேத்தீதி வித் என்று சொல்வது போல விந்த கீதி வித்
என்று கூட ஒரு நிஷ்பத்தி இருக்கிறது. அதாவது வேத்தி என்பதிலிருந்து வித் என்பது வருவது போல விந்ததி என்பதிலிருந்தும் வித் என்கிற இதே பதம் தான் வருகிறது. அதனாலே ஒரே பதத்துக்கு ரெண்டு அர்த்தங்களும் கிடைக்கின்றன என்று. இப்பொழுது முண்டகோபநிஷத்தும் அதற்கு அர்த்தம் சொல்லுகிற ஸ்ரீபாஷ்ய கருத்துகளையும் பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவது வகை நூல்களில் போவோம், பகவத்கீதை. பகவத்கீதையிலேயும் தற்றனினியே மற்றுள்ளதெல்லாம் என்பதற்கான இரண்டாவது தாத்பரியம் இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் அடைந்திருக்கிறாய் என்று. என்ன வரி பகவத்கீதையிலே என்றால், நானவாப்தமவாப்தவ்யம் என்று. அதுக்கு முன்னே திரிஷு லோகேஷு கிஞ்சன என்று வருகிறது. நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்த ஏவ ச கர்மணி. இந்த இடத்துக்கு பாஷ்யம் எழுதும் பொழுது பகவத் ராமானுஜர் என்ன எழுதுகிறார்? நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் திரிஷு லோகேஷு கிஞ்சன பாஷ்யம் நமே சர்வேஸ்வரஸ்ய அவாப்த சமஸ்த காமஸ்ய சர்வஜ்ஞஸ்ய சத்ய சங்கல்பஸ்ய திரிஷு லோகேஷு தேவ மனுஷ்யாதி ரூபேண ஸ்வச்சந்ததோ வர்த்தமானஸ்ய கிஞ்சிதபி கர்த்தவ்யமஸ்தி யதஹ அனவாப்தம் கர்மணா அவாப்தவ்யம் ந கிஞ்சிதப்யஸ்தி. இதற்கு இன்னும் உரை விளக்கம் தேசிகன் எழுப்புகிறார். முதலிலே ராமானுஜருடைய சுத்திக்கு அர்த்தத்தை பார்ப்போம். எனக்கு கர்த்தவ்யம் கடமைகள் எதுவும் இல்லை என்கிறாரே, அதில் எனக்கு என்ற மே என்கிற வார்த்தையிலே என்ன உள்கருத்து புகுந்திருக்கிறது என்றால், மற்றவர்களுக்கெல்லாம் கடமைகள் இருக்கலாம், சாஸ்திரத்திலே சொன்னதை அவர்கள் பண்ணியாக வேண்டும், ஆனால் எனக்கு அப்படி இல்லையே, நான் சர்வேஸ்வரனாயிற்றே என்று. இப்படி சொல்லி பார்ப்போம். சந்தியாவந்தனம் இத்தியாதியான நித்திய கர்மங்களை எல்லாம் நாம் எல்லாம் பண்ணியாக வேண்டும், ஆனால் கிருஷ்ணன் எதற்காக அவற்றை பண்ண வேண்டும், அவன்தான் பரமாத்மாவாயிற்றே என்று கேட்டால், கிருஷ்ணன் சொல்கிறான் நானும் தான் பண்ணுகிறேன் என்று. அதற்கு என்ன காரணம் என்றால், மற்றவர்கள் அவனை பின்பற்றுபவர்கள். யாரை யாரை மற்றவர்கள் பின்பற்றுவார்களோ அவர்களெல்லாம் தங்களுக்கு தேவையில்லாவிட்டாலும் மற்றவர்கள் பின்பற்றுவார்களே என்பதற்காக அவற்றை பண்ணியாக வேண்டும். தான் பண்ணாதுவிட்டால் அவர்களுக்கு குழப்பம் வந்துவிடும். அதற்காகத்தான் கிருஷ்ணனும் சந்தியாவந்தனாதி கர்மங்களை பண்ணுகிறான். அவன் சொல்லுகிறான், எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காததாக மூவுலகங்களிலும் எதுவுமே கிடையாது. அதுதான் மும்மணி கோவிலே, மற்றுளரெல்லாம் நீ பெற்றனை, என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் உனக்கு கிடைத்து விட்டது. அதேதான் கீதையிலே, ந அனவாப்தம் அவாப்தவ்யம், எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காததாக மூ உலகங்களிலும் எதுவுமே கிடையாது. இதை அன்வய வியதிரேகங்கள் என்று சொல்வார்கள் சாஸ்திர பண்டாகையிலே. அன்வய ரூபமாக சொல்ல வேண்டுமென்றால் எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டது என்று. இதையே வியதிரேகமாக சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு கிடைக்காதது எதுவுமே கிடையாது என்று. அன்வயமாக சொல்லிற்று மும்மணி கோவை, பெற்றனை நீயே மற்றுளவெல்லாம் என்பது. அதே கருத்தை வியதிரேகமாக காட்டியது கீதை, ந அனவாப்தவ்யம் என்று. பின்னே ஏன் கிருஷ்ணன் கர்மங்களை அனுஷ்டிக்கிறான் என்றால், உலகத்தாரை வளைய கட்டுவதற்காக. இப்பொழுது இந்த கீதை ஸ்லோகத்திலே கிருஷ்ணன் கூறுகிற கருத்திலே ரெண்டு சம்சயங்கள். அவனுக்கும் தானே
எல்லாம் அடைந்தது என்பதை சொல்ல முடியுமோ? எல்லாவற்றையும் பெற்றுவிட்டானோ? பெறாத ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்களோ? சில பேர் நாஸ்திகர்களாகவே இருக்கிறார்கள், பக்தர்களாக இல்லை, அடியவர்களாக இல்லை, முக்தர்களாக ஆக்கவில்லை. அந்த ஜீவன்களை எல்லாம் அவன் பெறாமல் தானே விட்டிருக்கிறான். எல்லாம் அடைந்ததாக சொல்லலாமோ என்று பெற்றனை நீயே. மற்ற எல்லாம் என்பதிலே எல்லாம் என்பதற்கு வந்த ஆட்சேபம் இது, பெறாததும் இருக்கிறது அல்லவா என்று. இரண்டாவது சந்தேகம், இதிலே எனக்கு ஏதாவது ஒன்று தேவை என்றால்தானே நான் அதற்கான முயற்சிகளை பண்ண வேண்டும். இங்கே தாத்பரிய சந்திரிகையினுடைய விளக்கத்தை பார்க்க வேண்டும். ந அனவாப்தம் அவாப்தவியம் என்பதற்கு தேசிகனுடைய சூக்தி, நச்சமே சங்கல்பமாத்ராதபாத்யம் இதபூர்வம் அபிலாஷ தசா மாத்ராபன்னம் நகிஞ்சிதப்யஸ்தி. என்னுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலே சாதிக்க முடியாததாக, இதற்கு முன் நான் ஒரு வஸ்துவை விரும்பினது மட்டும் இருந்ததாக, ஏதோ விருப்பம் இயலாதது போலே, அப்படி ஒன்றுமே கிடையாது என்று இதற்கு அர்த்தம் எழுதினார். நான் அவாப்தம் அவாப்தவியம் என்பதற்கு அங்கேதான் இரண்டாவது சந்தேகம் வருது. ஏன் இந்த கர்மாக்களை அவன் அனுஷ்டிப்பதற்கு அவனுக்கு தேவையே, பயன் எதுவும் தேவையில்லை என்பதை காரணமாக எப்படி சொல்லலாம்? நாம் எல்லாரும் கூட எந்த பயனையுமே கருதாமலே சந்தியாவந்தனாதிகளை பண்ணுகிறோமே. அப்படி ஏதாவது பயன் அதற்கு கிடைத்தாலும் நாராயணாயேச்சு சமர்ப்பயாமி என்று சாத்விக தியாகம் பண்ணி பயனை வேண்டாம் நான் கருதவில்லை என்று சொல்லிவிடுகிறோமே. கிருஷ்ணனை தானே அப்படி பண்ண வேண்டும் என்று இதே பகவத்கீதையிலே தானே நமக்கு சொல்லிக் கொடுத்தான் இந்த சாத்விக தியாக பிரக்கிரியையை. அதன் பிறகு அடைய வேண்டிய பயன் இல்லாதபடியாலே கர்மம் எனக்கு எதற்கு என்று கேள்வியே எழாதே, அப்படி ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு அப்புறம் நான் உலகத்தாருக்காக லோக சங்கிரகத்துக்காக பண்ணுகிறேன் என்று பதில் சொல்லுவானேன் என்று இரண்டாவது சம்சயம். இந்த இரண்டு சம்சயத்துக்கும் உத்தரம் தாத்பரிய சந்திரிக்கையிலே இருக்கிறது. முதல்ல எல்லாம் அடைந்தவன் என்பதற்கு என்ன கருத்து என்றால், தான் விரும்பியது எல்லாவற்றையும் சங்கல்ப மாத்திரத்தாலே சாதித்துக் கொள்ளக்கூடியவன் என்று அர்த்தம் இருப்பதை பார்த்தோம். அதனாலே சில பேர்கள் நாஸ்திகர்களாக இருந்து பகவானை அடையவில்லை என்றால் பகவான் எல்லாம் பெற்றவன் என்பது தவறாகாது. அவன் விரும்பினால் சங்கல்ப மாத்திரத்தாலேயே யாரே வேண்டுமானாலும் அடையவனாக ஆக்கிக் கொள்ள முடியும். தான் விரும்பாமல் எத்தனையோ விட்டு வைத்திருக்கிறான், அதற்கு இங்கே முரண்பாடு கிடையாது. அவன் எல்லாம் பெற்றவன் என்பது சரிதான். அடுத்த இரண்டாவது சம்சயம், நாம் கூட எந்த பையனுமே விரும்பாமல் சில காரியங்களை கடமைகளை ஆற்றுகிறோமே என்றால், அதையும் கூட பகவத் பிரீத்தியை விரும்பியே பண்ணுகிறோம். அதையும் கூட நம்முடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்கிற விருப்பத்தாலே பண்ணுகிறோம். நாம் சாஸ்திரங்களுக்கு கட்டுப்பட வேண்டி இருப்பதாலே பண்ணுகிறோம். ஆனால் சர்வேஸ்வரன் பண்ண வேண்டிய தேவையில்லையே. அவன் தன்னுடைய கட்டளைகளான சாஸ்திரங்களுக்கு தானே கட்டுப்பட்டவன் கிடையாதே. இதை சூச்சிப்பதற்குத்தான் மூலத்திலே மே என்கிற பதமும், அந்த மே என்கிற பதத்துக்கு இத்தனை பதங்கள் போட்டு ராமானுஜ பாஷ்யமும் அமைந்திருக்கின்றன. சர்வேஸ்வரஸ்ய என்று ஆரம்பித்து சர்வேஸ்வரனான எனக்கு அந்த கர்மாக்களை பண்ண வேண்டிய தேவையில்லையே. உனக்கு நீ பயனை விரும்பாவிட்டால் கூட அதை பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் நீ சாஸ்திரவசியம், நீ என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும். இப்படி சாஸ்திரங்களுக்கு கட்டுப்படாது எனக்கு என்ன தேவை என்றால் லோக சங்கிரகம் என்று சொல்லி நம்ம விளக்குகிறார். சரி, விட்ட இடத்துக்கே வருவோம். மற்றுளவெல்லாம் பெற்றவன் என்று பரமாத்மாவை சொல்லும் பொழுது
எல்லாவற்றையும் அடைந்தவன், அவன் அடையாத வஸ்துவே கிடையாது என்ற அர்த்தம் கீதா கீதாபாஷ் தாத்பரிய சந்திரிகா ஆகிய கிரந்தங்களிலே இருப்பதை பார்த்தோம். அடுத்தது மூன்றாவது வகை கிரந்தம் திருவாய்மொழி. திருவாய்மொழியிலே இப்பொழுது இரண்டு பாசுர வரிகளை கேட்கப் போகிறோம். இரண்டும் வெவ்வேறு பாசுரங்களிலிருந்து எடுத்த வெவ்வேறு வரிகள். ஒன்று, உயிர்கள் எல்லா உலகும் உடையவனை. உடையவன் என்கிற பதத்தை பார்க்க வேண்டும் பெற்றவன் என்பதற்கு. இரண்டாவது, தனதே உலகன நின்றான் தன்னை. இந்த உலகம் அவனுக்கே சொந்தமானது, அவனுடைய சொத்து என்னும்படியாக அவன் இருக்கிறான். இந்த இரண்டிலும் சேர்ந்து என்ன சொன்னது? இந்த உலகம் அவனுடைய சொத்து, இந்த உலகுக்கு அவன் உடையவன். ஒன்று உடைமை, அவன் உடையவன் என்று திருவாய்மொழி. உலகங்களை பெற்றவன், மற்றுளவெல்லாம் பெற்றவன், தன் சொத்தாக கொண்டவன், சொந்தக்காரன், உடைமையாளன், சமஸ்த சேத்தனா சேத்தனங்களுக்கும் உடைமையாளன், எல்லாவற்றையும் தன்னுடையதாக கொண்டவன். லோக சர்வஸ்வமஸ்யேதி லோக சுவாமீதி கச்சதே என்கிறது விஷ்ணு சகஸ்ரநாம நிருக்தி. ஸ்வம் சுவாமி என்று ரெண்டு பதங்கள் இருக்கின்றன சம்ஸ்கிருதத்திலே. ஸ்வம் என்றால் சொத்து, சுவாமி என்றால் சொத்துக்குரியவன். இங்கே பெருமாளுக்கு லோக சுவாமி என்று ஏன் திருநாமம் என்றால் லோகம் அவனுக்கு சொத்தாக இருக்கிறது. எல்லாவற்றையும் என்றால் அவன் உபஜ விபூதி நாதன் என்று அர்த்தம். மற்றுள்ளதெல்லாம் பகவானுடைய சொத்துக்கள். இப்பொழுது பகவான் உடைமையாளன், மீது எல்லாம் அவனுடைய உடைமை என்கிற இந்த அர்த்தத்தை நாலாவது வகை நூல் எப்படி தெரிவிக்கிறது என்று பார்ப்போம். விபூதி என்கிற பதத்தை எப்படி தெரிவிக்கிறது? விபூதி என்றால் தன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட வஸ்து என்று அர்த்தம். அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் அவனுடைய விபூதிகள் தான். இப்பொழுது ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலிருந்து ஒரு மேற்கோள், விஷ்ணு ரேதா விபூதய மகாவிபூதி சம்ஸ்தான தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப இத்தியாதிகளுடைய சங்கிரகமான யதண்ட மண்டாந்தர கோச்சரஞ்சயதி என்கிற ஸ்லோகத்தின்படியே அனந்த விபூதி விசிஷ்டம். பெருமாளுடைய விபூதிகள் விஷ்ணு புராணத்திலேயும் பகவத்கீதையிலேயும் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்திலேயும் காட்டப்பட்டன. எல்லாமே அவனுடைய விபூதிகள் தான். விஷ்ணோஹோ ஏதாக விபூதஜக ஏதாக, நமக்கு தெரிந்த எல்லாம் இவை விஷ்ணுவினுடைய விபூதிகள். என்னுடைய திவ்யமான விபூதிகளுக்கு முடிவே இல்லை, எல்லையே இல்லை பரந்தபனே என்று அர்ஜுனனை நோக்கி கிருஷ்ணன் பேசுகிறான். எதை எதை விபூதிகள் என்று சொல்கிறார் என்றால், இப்பொழுது ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே ஒரு ஸ்லோகம், புனப்பிரதானம் புருஷ பரம் பதம் பராத்பரம் பிரம்மசதே விபூதய. இவன் மற்றளை எல்லாம் பெற்றான் என்றால் அந்த மற்றளை எல்லாம் என்பது என்னென்ன என்பதை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அண்டம் அண்டாந்தர கோச்சரம் தசோத்தராணி ஆவரணானி குணாக பிரதானம் புருஷ பரம்பதம் பராத்பரம் பிரம்ம என்று ஒன்பது
சொல்லி இவை எல்லாமே உன்னுடைய விபூதிகள் என்று, மற்றளை எல்லாம் நீ பெற்றமை என்பதற்கு விளக்கமாக இந்த ஸ்லோகம் இருக்கிறது, அல்லது இந்த ஸ்லோகத்துக்கு சுருக்கமாக மும்மணி கோவை வரி இருக்கிறது. அளவந்தார் முற்பட்டவர். இதை இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நமநீதம் சுவாமி தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். உப்பிலைப்பன் கோவில் நமநீதம் ஸ்ரீராம தேசிகாச்சார் சுவாமி அவருடைய பொழிப்பறை இதோ. பிரம்மாண்டம் அதற்குள் இருக்கிற வஸ்துக்கள், அதற்கு வெளியிலே இருக்கிற ஒன்றுக்கொன்று 10 மடங்கான 7 ஆவரணங்கள், சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற குணங்கள், இந்த குணங்களை உடைய பிரகிருதி, பத்த தீவர்கள் நித்திய விபூதி, முக்தர்கள் நித்தியர்கள், திவ்ய மங்கள விக்கிரகம், இவையெல்லாம் உன்னுடைய விபூதிகள் என்று. இவ்வாறாக விஷ்ணு புராணத்திலிருந்தும் கீதையிலிருந்தும் மேற்கோள்கள் காட்டி ரகசிய திரைசாரத்தில் விவரித்தபடியே மற்றளை எல்லாம் என்பதிலே, எல்லாம் என்பதிலே என்னென்ன அடக்கம் என்பதை புரிந்து கொண்டு, அவற்றையெல்லாம் நீ பெற்றிருக்கிறாய், நீ உடைமையாக கொண்டிருக்கிறாய், நீ உடைமையாளனாக இருக்கிறாய், உன்னுடைய சொத்தாக அவையெல்லாம் இருக்கின்றன என்று இந்த பெற்றனி நீயே மற்றளவெல்லாம் என்பதற்கு இரண்டாவது தாத்பரியத்தை புரிந்து கொண்டோம். முதல் தாத்பரியம் பகவான் சர்வ ஜெகத் காரணம் சர்வஸ்ரஷ்டா என்பது, எல்லாருக்கும் படைத்தவன். இரண்டாவது தாத்பரியம் பகவான் லோக சுவாமி, எல்லாவற்றுக்கும் உடைமையாளன் உரிமையாளன், தன்னுடைய ஆளுகைக்குள்ளே எல்லாவற்றையும் வைத்திருப்பவன் என்பது. இத்துடன் இன்றைய உபன்யாசத்தினுடைய இரண்டாவது பகுதியும் முடிந்தது. மூன்றாவது பகுதி பெற்றமை என்பதற்கு அடைந்தாய் என்றுதான் அர்த்தம், என்னவாக அடைந்தாய் என்பதை இன்னும் சொல்லவில்லை. அவற்றையெல்லாம் அனுபவித்து பார்த்தால் அது இன்றைய உபன்யாசத்தினுடைய மூன்றாவது பகுதியாகும். நீ மற்ற எல்லாவற்றையும் உன்னுடைய உடலாக பெற்றாய், இது சரீர சரீரி பாவம். நீ மற்ற எல்லாவற்றையும் உன்னுடைய உணவாக பெற்றாய், பெருமாள் ஞானமுற்றும் உண்டவன் என்பது. நீ மற்ற எல்லாவற்றையும் உன்னுடைய உருவாக பெற்றாய், நீ மற்ற எல்லாவற்றையும் உன்னுடைய உரி பொருளாக பெற்றாய். உரி பொருள் என்றால் விசேஷணம், விசேஷணமாக பெற்றாய், ரூபமாக பெற்றாய் என்று பலவிதமாக பெற்றிருக்கிறான் மற்ற எல்லாவற்றையும். உடலாக பெற்றாய், உணவாக பெற்றாய், உருவாக பெற்றாய், உரி பொருளாக பெற்றாய், இப்படி எல்லாவற்றையும் நீ பெற்றாய் என்பதை விளக்க வேண்டும். இதில் உடலாக பெற்றாய் என்பது ஜெகத் சர்வம் சரீரம் தே, இந்த உலகம் மொத்தம் உனக்கு சரீரமாக இருக்கிறது என்கிற புராண வாக்கியத்தினாலையும், நிலை தந்த தாரகனாய் நியமிக்கும் இறைவனுமாய் இலகொன்றிலாவகை எல்லாம் தனதெனுமெந்தையுமாய், எல்லாம் தனது, சர்வம் அவன் தன் சொத்தாக பெற்றிருக்கிறான். அப்படி துளையொன்றிலையினென்ற துழாய் முடியான் உடம்பாய், அந்த துழாய் முடியானுக்கு உடம்பாக போகிறது எல்லாமே. ஆகவே மற்றுள்ளதெல்லாம் உடலாக பெற்றார் என்பது சரியாகிறது. சுவாதீன த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிருத்தி பேதம் என்கிறாரே கத்தியத்திலே, அது இதுதான். எல்லாவற்றையும் அவன் அடைந்திருக்கிறான் சரீரமாக. அப்புறம் உணவாக அடைந்திருக்கிறான் என்பது எப்படி என்றால், பிரம்மசூத்திரம் சொல்கிறது அத்தா சராசர கிரகணா என்ற, அத்தா சாப்பிடுகிறவன் என்று பரம்பொருளுக்கு ஒரு பெயர் வைக்கிறது. ஏன் என்றால் கடவல்லியிலே அப்படி ஒரு மந்திரம் இருக்கிறது, எஸ்ய பிரம்மசக்ஷத்ரஞ்சே பவத ஓதன மிருத்யுரியஸ்யோபசேதனம் என்று. அதிலே பகவானே பரமாத்மாவை எல்லாவற்றையும் சாப்பிடுகிறவன் என்று வர்ணிக்கிறது. சராசரஸ்ய கிருஷ்ணஸ்ய அஸ்திரத்வம் ஹி தஸ்யைவ சம்பவதி என்று சொல்வார். கிருஷ்ணஸ்ய எல்லாம் அஸ்திரத்வம் உணவாக பெற்றவை,
சத்தியைவ அவன் ஒருவனுக்கு மட்டும்தான். அதனாலே நீ ஏ என்று சொன்ன ஏகாரத்துக்கும் அர்த்தம் சொல்லப்பட்டது. நீ ஒருவனே அவற்றை உணவாக பெற்றிருக்கிறாய். உலகமுந்த பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே என்பதிலே திருவாய் மொழியிலே உலகம் உண்ட பெருவாயன் என்று சொன்னாரே, எல்லாவற்றையும் உணவாக பெற்றவன் அவன். அடுத்து உருவாக பெற்றவன் என்றால் அது என்ன என்றால், அவன் உலகத்தின் உருவிலே வந்திருக்கிறான். உலகமே அவன் தான். அவனை ஜகதாகாரன், ஜகத் ஆகாரன் என்று சொல்வார்கள். உலகு தன்னை நீ படைத்தி உள்ளொடுக்கி வைத்தி நீண்டுலகு தன்னுளே பிறத்தி ஓரிடத்தை அல்லையால் உலகு நின்றன்னோடொன்றி நிற்க வேறு நிற்றியாகலால் என்கிறார் திருமதிவார். உலகு நின்னோடு ஒன்றி நிற்க நீயேதான் உலகு, நீயே ஜகதாகாரன் என்றிருக்க அந்த உலகினின்று பிரிந்து நீ வேறாகவும் நிற்கிறாய், விசித்திரமாகத்தான் இருக்கிறது. பகவத் விஷயத்திலே கடைசியிலே சாத்துமுறை அசுரத்திலே ஜகதாகாரனானபடியே நீயானபடியே வந்து சூழ்ந்தாய் என்று திருவாராயப்படி இருக்கிறது. பெருமாளுக்கு ஜகதாகாரனானபடி ஒன்று ஒன்று இருக்கிறது, நீயானபடி தானானபடி என்று இன்னொன்று இருக்கிறது. தானானபடி இருக்கும் பொழுது மற்றுள்ளவெல்லாம் பெற்றாய் என்று சொல்லலாம். ஜகதாகாரனாக இருக்கும் பொழுது மற்றுள்ளவெல்லாம் ஆனாய் என்று சொல்ல வேண்டும். இரண்டும் சரி. பெற்றனே நீயே மற்றுள்ளதெல்லாம் என்பதிலே நீ மற்ற எல்லாவற்றையும் உடைமையாக பெற்றாய், மற்ற எல்லாவற்றையும் உணவாக பெற்றாய், மற்றெல்லாவற்றையும் உன்னுடைய உருவாக பெற்றாய், மற்றெல்லாவற்றையும் உன்னுடைய விசேஷணமாக பெற்றாய். நீ சகல ஜகத் சகல சேத்தனா சேத்தன விசிஷ்டமானாய், உனக்கு உரி பொருளாக அவையெல்லாம் ஆகிவிட்டன, பிரகாரமாக ஆகிவிட்டன. இதுதான் விசிஷ்ட அத்வைதம் என்பது. அத்வைதம் என்பது ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, அதைத்தான் நீயே என்று சொல்கிறார், வேற எதுவும் கிடையாது. அப்ப மற்றதெல்லாம் என்ன ஆயிற்று, மற்றுள்ளதெல்லாம் இல்லையா என்றால், மற்றுள்ளதெல்லாம் நீயே பெற்றனை, உனக்குள்ளே அடங்கி விட்டன எல்லாம். அதனாலே விசிஷ்டாத்வைத்தத்தை காண்பிக்கிறதே பற்றின நீயே மற்றுள்ளதெல்லாம் என்று. மற்றுள்ளதெல்லாம் அவனுக்கு விசேஷமாக போகிவிட்டன. நீ மட்டுமே சர்வஸ்வாமி, நீ மட்டுமே ஜெகத்காரணம், நீ மட்டுமே சர்வ வியாதி, நீ மட்டுமே மற்றுள்ளதெல்லாம் தற்றனை என்பது ஏகாரத்தினுடைய அர்த்தம். கடைசியாக ஒன்றே ஒன்று ஊழ என்கிற பதத்துக்கு அர்த்தம் மற்றுள்ளாம் என்ற இடத்திலே மற்றெல்லாம் ஊழ, எல்லா வஸ்துக்களும் இருக்கின்ற வஸ்துக்கள், உன்னுடைய உடலாக உன்னுடைய உடைமையாக அவையெல்லாம் இருக்கின்றன, மிச்சை கிடையாது. உலகம் பொய்யானதன்றி சத்தியமானதுதான். உன்னுடைய விசேஷணங்களாக அவை இருக்கின்றன. அவை உனக்கு விசேஷணமாகிவிட்டபடியாலே நீ மட்டுமே சத்தியம் என்று சொல்கிற வாக்கியமும் உண்மையாகிறது, ஜகத் சத்தியம் என்று சொல்கிற வாக்கியமும் உண்மையாகிறது. ஆகையாலே உலகம் பொய்யானது என்ற சில வேதாந்திகளுடைய கொள்கையை கண்டித்து மற்றெல்லாம் உள அவற்றை நீ பெற்றனை என்று சொன்னதாக இந்த வாக்கியம் அமைந்திருக்கிறது. இதுவரை பெற்றனை நீயே மற்றுளவெல்லாம் என்ற வரியிலே ஐந்து கருத்துக்களை கேட்டு ரசித்தோம். மற்றுளவெல்லாம் என்பதற்கு பதில் மற்றுளதெல்லாம் என்று ஒருமையாக பாடவேதம் இருக்கிறது, ஆனால் கருத்துகளிலே வித்தியாசம் கிடையாது. பன்மைக்கு பதில் ஒருமை போடுவது ஜாத்தியேக வசனம் என்று சொல்வோம். ஏகவசனம் போடலாம், அர்த்தத்தில் மாறுதல் கிடையாது. அடுத்த வாரம் அடுத்த வரி பெறுவது நின்மை உருவது கொள்வார், இதனுடைய உட்கருத்துகளை கேட்டு மகிழப் போகிறோம். சீரார் தூப்புல் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்.